என்னை தாங்கள் உபசரித்திருக்க வேண்டும். எப்படி உபசரித்திருக்க வேண்டும்? மா வாழை பலா அதோடு முக்கணியோடு உபசரித்திருக்க வேண்டும். அதெல்லாம் நான் பண்றது கிடையாது. என்னை பற்றி யாரு தாங்கள் கேட்டால் அதற்கான பதிலை கூற தயாராக இருக்கிறேன். என்னை பற்றி யாரு நீங்க கேட்டால் நானும் கூட தயாராக இருக்கிறேன். என் உருவத்தில் நன்றாக உற்றுப்பார். உங்களை உற்று பார்த்தால் அப்படியே உரிச்சு வச்ச பிளாயர் ஒளி மாதிரியே இருக்கிறது. ஒவ்வொருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? இருக்கு. அடையாளம் தெரியுமா? தெரியும். சொல்லு. உங்களுக்கு மண்டையில புடைச்சிருக்கு. ஏய், கதைக்கான அடையாளம் என்ன? கதைக்கான அடையாளம் மொத்தத்துல வாகனத்தை பூதி விட்டு முடிவு ஓட்டிட்டு அடி அப்படித்தானே? தெரிஞ்சு போச்சு. கையிலே சத்ததால கட்டி இடுப்பளை மகந்தியாள் இதையெல்லாம் பார்க்க, தலையில சடா மகுடம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் யார் போல தெரிகிறது? கர்நாடகா தான் சமயக்கார மாதிரி தெரியுது. ஏடா அப்படி சொல்ற? இந்த பாயாசகரண்டி வாழகாசி விட கட்ட மகதியாள் மகனியாளா? மகதியாலியா? பெரியாள், மகதியாள், சகரியால், செங்கோட்டியால், நால்வகை யாவது? பத்தொன்பது அறமொழி கொண்ட மகதியார். மகதியா? அப்பப்ப அப்படி தூக்கி வைக்க எலும்பு எலும்பு முடிஞ்சு போயிடும். கதாபாத்திரம் கம்பீரம் வேண்டும்ல? கம்பீரம் வேண்டும். அதுதான் எலும்பு உடச்சுன்னா செலவு கூட காசு தர மாட்டாங்க. சிறப்பு. இந்த வரிசையிலே நான்தான் கழகப்பிரியன் நாரதன். சாமி அந்த பேரை சொன்ன மரியாதை பத்தியா? நீங்களா? அதுதான் முக்கியம். நானே சாமி. என்ன ஒருவேளை கேட்ட கல்விக்கு பதில் கூறவில்லை என்றால்
பதில் கூறவில்லை என்றால் அண்ணன் வைத்து கையில் வந்த ஆயுதத்தை தங்களிடம் கொடுத்து விடுவார். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதுவும் பதவிக்கு நல்லாகத்தான். குளிர் என்ன குளிருக்கு நல்லா இருக்கா? அந்த கட்டிங்க அதையும் ஒட்டு போறியப்ப
அதிகமா ஒட்டு போறீங்களா? அதுல எப்படி ஒட்டு போறீங்க? என்னுடைய பரம்பரையை அதை பயன்படுத்த விடவா? நீங்க அதை பயன்படுத்துறீங்க. அடுத்த வம்சமே அதை பயன்படுத்தணுமே. இன்னும் கிளியல. ஏண்டா கிளிஞ்ச ஒட்டு போட்டு வச்சிருடா? அது என்ன கம்பெனி? பேர் கேக்குறியா? என்ன வேண்டாம் அண்ணே? அந்த காலத்துல என்ன கம்பெனி? என்னடா கம்பெனி கேக்குறீங்க? பேர் என்னையா? மகிழ்ச்சி. அதே ராமனுக்கு மூன்று தம்பிகள். ஆமா, யாரு? பரதன், லட்சுமணன், சத்ருவன். ஜெய். அது சத்ருவேலடா, சத்ருகன். சத்ருவன். அப்ப உங்க கூற்றுப்படி லட்சுமணன் மரணம் சத்ருகன். இப்ப ராமன் திருமணம் செய்யற பொழுது, ஆமா, லட்சுமணன் கல்யாணம் பண்ணா? பண்ணல. பண்ணலையா? ஆமா பண்ணாரா? எப்படி அண்ணன் செய்வா? தம்பி பண்ணுவாப்ல. ஏய், அவ செஞ்சு போல இவர் பண்ண முடியுமா? சீதை இவர் கல்யாணம் பண்றாரா? சீதைக்கு தங்கச்சி இருந்துச்சு. சீதை தங்கச்சி இவர் பண்ணிட்டாரு. தப்ப மக. ஆமா, அந்த அர்ஜுன மகாதேவன்டியாரு அறிமுகப்படுத்துறதான். அப்படியா? இவ்வளவு எழுத்துக்கள் தொங்கும். இந்த வேளையிலே ஒவ்வொரு புதிதாக அறிமுக வாய்க்கொண்டிருக்கும் பொழுது வீரத்தேவன் வந்திருப்பதாகவும், வீரத்தேவருக்கு ஒரு அண்ணன் வந்திருப்பதாகவும். அப்படியா? உண்மையா? சத்தியமா? பார்க்கலாமா? பார்க்கலாமே. அழைத்து வரல. பார்க்கலாம். மனசை திறமடித்துக் கொள்ளுங்கள். ஏன் இப்ப வருவார்? ஒன்னே சந்திச்சுட்டே. ஹே, என்னடா உருவது? வணக்கம். சிறப்பு. இந்த கலை வரலாற்றிலே முதல் முறையாக நம்பிராஜனுடைய மூத்த பிள்ளையை பார்க்கும் வாய்ப்பு யாருக்காச்சும் கிடைச்சிருக்கா? மகிழ்ச்சி. ஆனால் நம்பிராஜனுடைய குலத்தொழில் வேட்டையாடுவதுதானே? ஆனால் தங்களை பார்க்கும் பொழுது வேட்டையாடு பரம்பரையில் பிறந்தவர்களே தெரியவில்லையே. ஒரு முற்றும் தொடர்ந்த முனிவரை போல் காட்சி தருகின்றீர்கள். தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாம்? முனிவர் மாதிரி காட்சி தருகிறேன். கண்ணுன்னு தெரியாதோ சாமிக்கு? என்னைய பார்த்தா வேட்டையாடுற மாதிரி தெரியல. தெரியவில்லையே. கையிலே ஆயுதங்கள் இல்லை. சத்தத்தை குறைக்கணும். ரொம்ப சத்தமா பேசக்கூடாது.
ஏன் சத்தத்தை தாங்கள் சத்தம் என்று தான் கூறுவீர்களோ? ஓவர் சவுண்ட், அலர்ஜி. புள்ளவர ஆங்கிலம் எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, சத்தமா பேசக்கூடாது, சைலண்டா பேசணும். புலவர்களோ சித்தர்களோ ஆன்மீகத்தின் முழுது ருத்ராட்ச மாலை உருட்டு வர கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்க கையை வைத்து உருட்டி கொண்டவர்கள் என்னது? சவுண்ட குறைங்க, சவுண்ட குறைங்க. ஆமா, என் தம்பி ஒருத்த வந்தவன் கூட்டி போட்டு பொறட்டி என்னென்னமோ கேள்வி. அவர்தான் அதை பண்ணிட்டு இருக்காப்ல. யாரு கேள்விதான் கேட்டு தாங்கள் யாரும் கூட சரித்திரம் பண்ண கேள்வி நீங்க கேட்டிய. ஆமா, அவன் கேள்வி கேட்டானா? பதில் சொன்னானா? பதில் கூறினாரா? அற்புதமான பதிலை கூறினார். நல்லா பதில் சொன்னானா? அதுவும் அந்த சத்ருகனுடைய மனைவின் பேரை அவர் கூறிய விதம் இருக்கிறதே மிகச்சிறப்பு. அப்ப கழுச்சல ஓயன் என்னை உள்ள இழுத்து விட்டு போனேன். இந்த கதையிலே புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான். அம்பிராஜன் மகன் என்று கூறினார் மகிழ்ச்சி. அவர் போய் வீரத்தவன் சொன்னார், அதுவும் சிறப்பு. தங்களின் நாமோதயம் என்னவோ? என்னோட நாமோதயம் அனுப்பணுங்க. பெருசில் எடுப்பா போட்டாங்களா? இல்ல, என் பேரு காரத்தேவன். காரத்தேவன் ஒரு பேர் சரித்தது இடம்பெறவே இல்லையே. அவன் பேரு வீரத்தேவன். நீங்க இருக்கடி ஆள் இல்லையா? வீரத்தேவன் அண்ணன் காரத்தேவன் ஒரு புது பேரு. சொன்னா அவங்க ஏத்துக்கிறேன். சும்மா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு கூடாது. சத்தம் ஓவரா? அந்த சத்தத்தையும் தாங்கள் தான் எழுதுகிறீர்கள் போலவரே. பைய பேசுங்க சாமி. ஆமா, அமுகி ரொம்ப நேரம் அமுகி இருக்க. என்னது சாமி? பிபி சுகர் எல்லாம் இருக்குல்ல, ரத்த கொதிப்பு அடக்குவதற்காகவா? ஆமா. சரி, என்னை பற்றி ஒருத்தவங்க தம்பிட்டு சொல்லல. என்ன நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட முறை நான் சொல்றேன். இப்ப நீங்க கேக்குல, நான் கேட்கவா? உள்ள உங்க தம்பிட்டு சொன்னேன் பேர் முத கொண்டு. ஆனா அதுக்கு அடுத்து ஒவ்வொரு அவர் கேட்க பறந்து விட்டார். ஆனா நான் யாருன்னு தாங்க தெரிந்து கொள்ள வேண்டாம். கேளுங்கள் குறுகிட்டு. நான் கேட்கணும் இப்ப. கேளுங்க, நீங்க யாரு? நாரத மகரிஷி. நாரதரா? இன்னும் நம்பிக்கை இல்லையா? நீ உன் தம்பி நம்ப மாட்ட, நீ நம்ப மாட்ட. நாரத மகரிஷி. நாரத மகரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்களே? நான் பொன்னி அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். பொன்னி அரிசி மலர் பிராண்டுன்னு என்னென்ன மகரிஷி அப்படி ஒரு பிராண்ட்ல எதுவும் வந்திருக்கா? நாரத அரிசி, நாரத மகரிஷி. நாரத மகரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி, அந்த வரிசையில மகரிஷி. நான் பிறந்ததுக்கே இதான் பொண்ணிய கிடைச்சிருக்கு. மேடலை ஏறிட்டீங்க, அதுவே உங்களுக்கு புண்ணியம். எப்படி எப்படி? இந்த மேடலை ஏறிட்டீங்க, அதுவே உங்களுக்கு புண்ணியம். என்னைய சந்திச்சாலே உங்களுக்கு புண்ணியம் சாமி. தெரியுமா, என்னை சந்திக்கிறதுக்கே ஒரு கொடுப்பணம் வேணும். என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு கொடுப்பணம். என்னை சந்திப்பது என்னென்னமோ அவன் போட்டு பேசிக்கிட்டு என்ன பத்தி விவரங்கள் கேளுங்க. உங்களை பத்தி விவரங்கள் கேட்கணும். சரி, நாரதன் மகரிஷி. ஆமா. அப்பா பேரு பிரம்மா. பிரம்மா ஏன் பிரம்மானந்த அதிர்ச்சிக்குள்ளாவதற்கான காரணம்? பிரம்மா மைனா நாகரிகமாக பேச வேண்டும். இல்ல பிரம்மா வேணா? அவரை தெரியாத பட்சத்தில் இவ்வாறு கூறுவது தவறான செயல் சாமி. பிரம்மாவை தெரியாம பேசிக்கிறேன். அக்காலியா யாரு? பிரம்மா மயம் சொல்றேன். தாங்கள் நாகரிகத்தை தவறி கொண்டிருக்கிறீர்கள். நாகரிகமா? தாங்கள் இப்ப என்ன வாழ சொன்னீங்க? ஒரு தெரிஞ்சு பழகிருந்தா அப்படியான வார்த்தை உரிமையில சொல்ற தப்பு இல்ல. யாருன்னு தெரியாது, அவர் நீங்க பார்த்ததும் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த வார்த்தை நீங்க சொல்லலாம் சாமி? பிரம்மா தெரியாம பேசிக்கிட்டு வாய்ப்பே கிடையாது. தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். நான் முட்டா போயிலா? என்ன சாமி பாதி பேர் விட்டு முட்டியல சாமி? பிரம்மதாஸ் நீங்க வெறும் பிரம்மா சொல்லிட்டு இருக்கியா? பிரம்மதாஸ்? ஆமா. என்ன பிரம்மதாஸ்? அதான் பிரம்மதாஸ் நீங்க சொல்லல. பிரம்மா அவர் இல்லையா? படைப்பு கடவுள். படைப்பு கடவுள். கடவுள். ஓ, எல்லாரையும் படைப்பு. உலகத்துல சகலத்தையும் படைக்க முடியும். சகலத்தையும் படைக்கிறவரா? சகலத்திலே சகலத்தையும். ஓ, சகலத்தையும் படைக்கிறவரா? எல்லாத்தையும் அவர்தான் படைக்கிறாரு. சரி சரி, எல்லாத்தையும் அவர்தான் படைக்கிறாரு. ஆமாங்க. புல்லு எங்க பாதே? பூண்டு எங்க பாதே? சரி, அப்புறம் தான் பூனை அப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன அண்ணன் தம்பியா? பங்காளியா? ஆமாங்க. ஆமா, எப்படி ஏத்துட்டு போக முடியும்? எங்க அப்பா இங்க வர மாட்டார். உங்க அம்மா நில மாதிரி சாமி.
இப்பதான் வந்து ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன போறாங்க நீங்க? என்ன நாகரிகமா பேச சொல்லி புட்டு நீங்க ஒரு சிறு எடுத்துக்காட்டுங்க. உங்க அம்மா நில மாறி நிலத்துல விதை போடுறது யாரு? எங்கப்பா? உங்க அப்பா. அந்த விதை நீர் இல்லாம உழைக்குமா? உழைக்காது. அப்ப அந்த நீர் குடுக்கறது உங்கப்பா. சரி, அதனாலதான் நீங்க உலகத்துல உற்பத்தி ஆயிருக்கீங்க. அப்ப வந்து உங்க அப்பா தான் என்னைய படைச்சாரு. புரிஞ்சால புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா? எங்க அப்பா எங்க போய் தண்ணிய போட்டுச்சிட்டு விளாண்டு தெரிஞ்சாரா தெரியலையா? உங்க அப்பா கேட்டீங்க, அடுத்த வருஷம் அவரையும் குட்டியாந்துறோம். அவர்ட்டையும் கேட்கணும். சரி, உங்க அம்மா பேரு? கலைவாணி புத்திரன். கலைவாணி மயனாணி. கலைவாணி வெள்ளை களை கொடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை அரியாசனத்தை வச்சிருக்கிறானே கலைவாணி மயன். சரஸ்வதி தெரியுமா தெரியாதையா? சாமி, கலைவாணியா சரஸ்வதியா? ரெண்டு ஒண்ணுதான். அம்மாவுக்கு மாற்று பெயர் அது. என் தாய் காவலுக்கு வச்சிருக்க, துணை காவலுக்கு. அப்ப நீ என்ன பண்றீங்க? முதல்ல ஒரு பிள்ளை இருக்கீங்கல்ல, அந்த பிள்ளை அழைத்து வார்கள். ஆசி வழங்கிட்டு. சரி, ஆசி வழங்கிருக்கீ. ஆமா, ஆனா வில்லங்கம்மா நாள் ஏன் என் தங்கச்சி? பாப்பா அதையும் பாத்துருவோம். அழைத்து வாங்க பாத்து. கூப்பிட்ட பேதியில போக தேவையாடாது. நேத்து தானே பூத்தது, அட பூத்தது யானது. Yeah.
நம்ம இடத்துக்கு நாலு பேர் வந்திருக்கிறார். எனக்கு மூத்தவர் என்னைய புடிச்சிருக்கா? என்ன கடைக்கு போக வர எடுக்க மூத்தவரை வந்து பாருமா, மாயனே வந்திருக்காங்க.